ஹாய் காய்ஸ், நான் உங்கள் இர்ஃபான். வெல்கம் டு த சேனல் லைட்ஸ் ஆன். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சின்னதா என்ன பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுத்தேன். இர்ஃபான் சொல்லுங்க. பிக் பாஸ் இன்ட்ரோல வேண்டாம், ஷோக்குள்ள போங்க. ஓகே பிக் பாஸ், எஸ் இன்னைக்கு நம்ம பிக் பாஸ் ஷோக்கு தான் பார்க்க போறோம். எவ்வளவு மூவிஸ் அண்ட் வெப்சீரிஸ் வந்தாலும் பிக் பாஸ்க்கு தனி ரசிகர் பட்டாலுமே இருக்கு. ஏன் ரசிகர் பட்டாலுமே இருக்குன்னு சொல்றீங்க? நீங்க ரசிகர் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பிக் பாஸ்க்கு தீவிர ரசிகர். பிக் பாஸ்ல சீசன் 1, சீசன் 2, சீசன் 3, சீசன் 4 ஆரம்பிச்சு முடியற அளவுக்கு ஆயிடுச்சு. பாதிவே இப்போ உள்ள இல்லைன்னாலும் இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாலாஜி, ரம்யா, ரியோ, சிவானி, அஜித், சோம், ஆரி, அனிதா அண்ட் கேவி, இவங்கெல்லாம் இப்போ உள்ள இருக்காங்க. டாஸ்க்ல பொறுத்த அளவுக்கு எல்லாரும் அவங்க அவங்க தனி சிறப்பை காமிச்சாலும், என்னதான் சிறப்பை காமிச்சாலும், இதை ஜெயிக்க போறவங்க ஒரே ஒருத்தர் தான். நம்ம வின்னரை பற்றி தான் பேச போறோம். ஆனால் போன சீசனில் யார் வின்னர் அப்படிங்கிறத நாங்கள் ஷோ ஆரம்பித்து நாளே வரதுன்னு சொல்லிட்டோங்க. சாண்டியே தான் சொன்னோம் வின்னர்ன்ட்டு. பரவாயில்ல, அவர் ரன்னர் ஆகிட்டாரு. அப்போ ஏன்டா இந்த தடவை இவ்வளோ லேட்டு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதை நாங்கள் கொரோனாட்ட தாங்க போய் கேட்குறோம். கொரோனானால எந்த அளவுக்கு பாதிப்புன்னுச்சுன்னு உங்களுக்கும் தெரியும். கொரோனால பிக் பாஸ் வழக்கமாக ஆரம்பிக்கிற டைம்லேருந்து கொஞ்சம் தள்ளியே ஆரம்பிச்சிருக்குன்னு தான் சொல்லுவோம். அதுவும் இல்லாமல் இந்த சீசனில் எல்லாரும் ஹெவி பிளேயர்ஸாக வேறு இருக்காங்க. இந்த ஹெவி பிளேயர்ஸ்லேருந்து ஒரு பிளேயர்ஸை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஆனால் எங்கள் ப்ரெடிக்ஷன் படி ஒரே ஒரு வின்னரை மட்டும் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். அந்த வின்னர் யாருன்னா, இந்த மாதிரி சொல்லும் போது கவுண்டர் சொல்லுவாங்கல்ல, 3, 2, 1, த வின்னர் இஸ் ரம்யா பாண்டியன். எஸ், ரம்யா பாண்டியன் தான் எங்கள் ப்ரெடிக்ஷன் படி வின்னர். அவர் தான் ஷோ ஆரம்பிச்சிருந்து இப்போ வரை கூலாக ஹேண்டில் பண்ணி, எல்லா எந்த விஷயமா இருந்தாலும் சரி கூலாக ஹேண்டில் பண்ணி விளாண்டுருக்காங்க. எந்த பாயிண்டாக இருந்தாலும் சரி, ஒரு ஜோக்குக்கும் கூட அந்த அளவுக்கு இதாக்கிட்டு வராரு. அதெல்லாம் ஸ்மைலஸ் பேரண்ட்ஸ் கூட சொல்லலாம். ஏன்னா எந்த கோவம் வந்தாலும் ஒரு ஸ்மைல் பண்ணிகிட்டே கடந்து போகிறாங்க. அதனாலே அவங்களை வின்னர்னு நாங்கள் எங்கள் ப்ரெடிக்ஷன் படி சூஸ் பண்ணுறோம். அப்புறம் நாங்கள் வின்னர்னு சொன்னோம், நீங்கள் இவர் வின்னர் வரமாட்டாங்க, அவங்க தான் வின்னர் வருவாங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்லைங்க, நீங்கள் சொன்னது தான் கரெக்டு, இவங்க தான் வின்னராக வருவாங்க அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. சரி, வின்னர் தான் சொல்லிட்டோம், கையோட ரன்னரையும் சொல்லிட்டா வேலை முடிஞ்சில அப்படின்னு நினச்சிங்கன்னா, ரன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் கண்டிப்பாக கவுண்ட் பண்ண வராதுங்க. ஆரி தான் ரன்னர். ஆரி அவர் ஷோ ஆரம்பிச்சிருந்து அதே தான், ஷோ ஆரம்பிச்சிருந்து இப்போ வரையும் நீட்டாக நல்லா சூப்பராக விளாண்டுருக்காரு. கேமு சண்டை போடுறது நிறைய பேர் கூட, பாலாஜி கூட சண்டை போட்டே தான் இருக்காரு. அவர் ஷோ ஆரம்பிச்சிருந்து இப்போ நல்லா விளாண்டுருக்கறனால நான் ரன்னருக்கு சூஸ் பண்ணுறோம். எங்கள் ப்ரெடிஷன் பண்ணீங்க. இப்போ நான் சொன்னதில் உங்களுக்கு எல்லாம் சரின்னு படிச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைங்க தப்பு, இவங்க தான் வருவாங்க அப்படின்னு நினச்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் பேசினதும் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைட்ஸ் ஆன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். பாய்ஸ்.